ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தோட்டத்தில் உலாவின்றிருந்தப்போ ஒரு பறவை பறந்து போயின்றிருந்தது. கிருஷ்ணர் அதை அர்ஜுனனுக்கு காமிச்சு, அர்ஜுனா, அந்த பறவையை பாரு, அது புறாதானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் பிரபு, அது புறாதான் அப்படின்னு அர்ஜுனன் பதில் சொன்னான். கொஞ்சிரு அர்ஜுனா, எனக்கு என்னமோ அதை பார்த்தா கழுகு மாதிரி இருக்கு, அது கழுகான்னு பார்த்து சொல்லுன்னார் கிருஷ்ணர். உடனே கொஞ்சிரு அர்ஜுனா, எனக்கு என்னமோ அதை பார்த்தா கழுகு மாதிரி இருக்கு, அது கழுகான்னு பார்த்து சொல்லு. ஆமாம் கிருஷ்ணா, அது நிச்சயமாக கழுகுதான், சந்தேகமே இல்லை அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். இல்லை இல்லை, அது கழுகு மாதிரி இல்லை, இந்த பக்கமாக பார்த்தா காக்கா மாதிரி தெரியுது. ஆமாம் கிருஷ்ணா, எனக்கு கூட அப்படி தான் தெரியுது, அது காகமே தான் அப்படின்னார் அர்ஜுனர். கிருஷ்ணர் சிரிச்சுண்டே அர்ஜுனன் கிட்ட கேட்குறார், என்ன அர்ஜுனா, உனக்கு சுய புத்தியே கிடையாதா? நான் புறானாலும் ஆமாங்கிற, கழுகுனாலும் ஆமாங்கிற, காக்கானாலும் ஆமாங்கிற, உனக்கு கண்ணா குருடு அப்படின்னு செல்லமாக கோச்சின்றார். அதுக்கு அர்ஜுனன், கிருஷ்ணா, நான் என் கண்ணை நம்புறதை விட உன் கண்ணை அதிகமாக நம்புகிறேன். சொல்கிறத செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும் கிருஷ்ணா. அந்த பறவையை நீ நினச்சா எதுவாக வேணாலும் மாற்றிடுவேன், அதனால தான் நீ என்ன சொன்னாலும் நான் ஆமான்னு தலையாட்டினேன் அப்படின்னா. பக்தின்னா இப்படி தான் இருக்கணும். நாம் நம்புகிற தெய்வத்து மேலே நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். குருக்ஷேத்திர போரோட வெற்றிக்கு இந்த நம்பிக்கை தான் காரணம். நம்ம வாழ்க்கை கூட குருக்ஷேத்திர போர் மாதிரி தாங்க இருக்குது. பொழுது விடிஞ்ச பொழுது போனால் எதுக்காவது போராடிட்டு தாங்க இருக்கோம். சில நேரங்களில் என் பிரச்சனைகள் தீர்றதுக்கான எல்லா கதவும் அடப்பட்டு போச்சு, இனிமேல் எனக்கு நல்லது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நாம்ளே நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். கடவுள் நினைச்சா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையை அப்படியே மாத்திடுவார். கடவுளால் முடியாதுன்னா யாரால முடியும்? நாம் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதுக்காக நாம் கலங்கவே வேண்டாம். கடவுள் நம்ம கூடவே இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு முதல்ல நாம் நம்பணும். வாழ்க்கை இப்படியே போயிடாதுங்க. நம்ம வாழ்க்கையில் கடவுள் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வருவார், சந்தோஷங்களை அள்ளி கொடுப்பார். நாம் எதிர்பார்க்குற வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு காத்திருப்போம், நல்லதே நடக்கும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.